ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம் ரெண்டு காரியம். ஒன்று நல்ல செய்தி, அதுவும் இருக்கிறது. கெட்ட தீமையான செய்தி, அதுவும் இருக்கிறது. இனி உலகத்தில் நடக்க போகிற, நம்முடைய தேசத்திலும் நடக்க போகிற ரெண்டு காரியங்கள். முதலாவது நல்ல செய்தி நான் சொல்கிறேன். வரு இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னது, இது ஒரு அபிஷேகத்தின் ஆண்டாக இருக்கும். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார். இதுவரை இல்லாத அளவில் ஆவியானவர் சபைகளிலே ஊற்றப்பட போகிறார். தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஊற்றப்பட போகிறார். ஏவேல் 2:28 சொல்லப்பட்டபடி மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவதை நாம் திரளாய் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய எழுப்புதல் அலை தேசத்தில் ஆரம்பிக்கும். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் ஆரம்பிப்பதை நாம் இந்த வருஷத்திலே பார்ப்போம் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னது, இது ஒரு வல்லமையின் ஆண்டு. ஆண்டவருடைய பலத்த வல்லமை தேசத்தில் வெளிப்பட போகிறது. ஆண்டவர் வியாதியஸ்தரை குணமாக்கும்படி இயேசுனுடைய வல்லமை பலமாக வெளிப்படும். சப்பாணிகள் நடக்கவும், கொரிடர் பார்க்கவும், இந்த மாதிரி பலத்த அற்புதங்கள், வேதாகம நாட்களில் நடந்த அற்புதங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளிலே நடந்த அற்புதங்கள் தாராளமாய் நடக்கும். எங்கும் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்து ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமையை காண்பார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 5:12 அப்போஸ்தலராலே அநேக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது என்று வேத வசனம் நிறைவேறும். அப்போஸ்தலர் 8:6-7:8 சொல்லப்பட்ட பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போனபோது திமிர்வாதக்காரர் குணமாக்கப்பட்டார்கள், சப்பாணிகள் குணமாக்கப்பட்டார்கள், அசுத்தாவிகள் விலகி ஓடினது, பட்டணமே மகிழ்ச்சி அடைந்தது. அந்த மாதிரி அற்புதங்கள் தேசத்திலே திரளாய் நடக்க போகிறது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு உபத்திரவத்தின் ஆண்டு. அல்லேலூயா! இதுக்கு யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க, என்னங்க உபத்திரவன்னு சொல்றீங்க, எப்படி கைத்தட்டுவது நினைக்கிறீங்களா? இது கூட ஒரு ஆசீர்வாதம், நல்லா அறிந்து கொள்ளுங்க. சபைக்கு ஒரு உபத்திரவத்தின் ஆண்டாக இருக்கும். நமக்கு நம்ம தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலுமே கிறிஸ்தவ சபைகள் மிகுந்த நெருக்கத்தை சந்திக்கும், உபத்திரவத்தை சந்திக்கும். ஏன் அது நடக்கிறது? லூக்கா 21:12 இயேசு சொன்னார், நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். இதாவது கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் சபைக்கு துன்பங்கள் வரும், கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது தீவிரமாய் நிறைவேறும். கிறிஸ்தவ நாடுகள் என்று நம்ம சொல்லுகிறோமே, அந்த நாடுகள், ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா நாடுகளில் கூட கிறிஸ்தவர்களுக்கு சபைக்கும் உபத்திரவம் உண்டாகும். அது எழுப்புதலை பரவ செய்யும், அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த உபத்திரவத்தின் ஆண்டுக்காக ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும். அது நன்மையாக முடிவது மாத்திரமல்ல, அது சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் அதன் மூலமாக வெளிப்படும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. சரி, கெட்ட செய்தி, தீமையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க, இனி வர்ற நாட்களில் இந்த வருஷத்தில் உலகம் முழுவதையும் பாதிக்கிற சில காரியங்கள் நடக்க போகிறது. ஒன்று கொள்ளை நோய், வினோதமான ஒரு கொள்ளை நோய். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கொரோனாவினுடைய ஒரு மறுமுறும் இன்னொரு உருமாற்றம் அடைந்து வருகிறது, சீனாவில் பெருகி கொண்டிருக்கிறது, ஜப்பானில், அமெரிக்காவில் அப்படிலாம் சொல்லி இப்போவே ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை வந்திருக்குது. இல்லை, இது அல்ல, இதை விட ஒரு பயங்கரமான கொள்ள நோய் உலகத்தை தாக்க போகிறது. அது எலும்புகளை பாதிக்கும், தொண்டையை பாதிக்கும், மனுஷனுடைய எலும்பை அது நொறுக்கிவிடும். அதில் அகப்பட்டு கொண்டால் உயிர் பிழைப்பது கடினம். அந்த மாதிரி ஒரு கொள்ள நோய் உலக அளவில் ஒரு தாக்கத்தை கொண்டு வரப்போகிறது.
அது நம்முடைய இந்தியாவுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்றுதான் 21 நாள் நம் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறோம். அதனால் உலக நாடுகளை பாதித்தாலும் இந்தியாவுக்குள்ளே அந்த தீவிரம் வராதபடி தடுக்கப்படும். நம்முடைய ஜெபம், நம்முடைய கண்ணீர் இந்த தேசத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த கொள்ள நோய் மனிதர்களால் உருவாக்கப்படுகிற கொள்ளை நோய். எப்படி கொரோனா என்கிற கொள்ள நோய் சீனா தேசத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதோ, அதே மாதிரி மனிதர்களால் இந்த கொள்ள நோய் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் பரவ செய்து மக்களை அடிமைப்படுத்துவது. இதில் சில உலக அளவில் சில தலைவர்களும் சில கார்ப்பரேட் கம்பெனிகளும் ரொம்ப பெரிய அந்த வர்த்தகர்கள், அவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு ரகசியமாக இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஏன் அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் இந்த பெரும் வர்த்தகர்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களோடு இணைந்து உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்துவார்கள். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு சாத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி அது எழும்பி கொண்டிருக்கிறது. இப்போவே பாருங்களேன், அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம், ஒரே தேர்தல், ஒரே காடு, ஒரே கல்வி முறை, ஒரே மொழி, ஒரே மதம், ஒன்று ஒன்று ஒன்று. அதுதான் அதிகமாக இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுதுமே இன்றைக்கு ஒலிக்க ஆரம்பித்து விட்டார். ஒன் வேர்ல்டு, ஒன் கவர்ன்மெண்ட் என்பதாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணும்போது முழு உலகத்திற்கு ஒரு லீடராக இருப்பான், முழு உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பான், உலகமே அவனுடைய கீழே தான் இருக்கும். ஒரே தலைவனாக இருந்து 7 வருஷம் ஆட்சி பண்ணுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அதை நோக்கித்தான் உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக இப்பவே சில அமைப்புகளை அந்திகிறிஸ்துவின் ஆவி உலகத்தில் செயல்பட்டு இந்த பொல்லாதவர்களை ஒன்றிணைத்து உலகத்தின் மக்களை அடிமைப்படுத்த இந்த கொள்ள நோய் உருவாக்குகிற காரியம் நடைபெறுகிறது. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? இனி ஒரு பயங்கரமான பஞ்சம் உலகத்தை தாக்க போகிறது. நம்ம இலங்கையில் பஞ்சம் அப்படி தானே பேசினோம், இனி முழு உலகத்தையும் ஒரு கொடிய பஞ்சம் தாக்க போகிறது. இந்த வருடத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த பஞ்சத்தினுடைய கொடூரம் எப்படி இருக்குன்னா, அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளை போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட ஒரு துண்டு ரொட்டிக்காக மக்கள் ரோட்டில் கீவில் நிற்பார்கள். ஆண்டவர் அப்படியே பேசியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கொடிதான பஞ்சம் உலகத்தை தாக்க போகிறது. இந்த பஞ்சம் இயற்கையாய் வரக்கூடிய பஞ்சம் அல்ல, அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செயற்காக உருவாக்கப்படும். உலக பொருளாதாரத்தை தங்கள் கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு சில நிறுவனங்களும் தலைவர்களும் இணைந்து ஒரு மாயையான ஒரு காரியத்தை செய்து உலகத்திலே ஒரு பஞ்சத்தை உருவாக்குவார்கள். மழை இருக்கும், செழிப்பான அறுவடை இருக்கும், எல்லாமே இருந்தாலும் மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதை உருவாக்குவார்கள், பஞ்சத்தை உருவாக்கி மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு திட்டம் இந்த வருஷத்தில் வருவதை நீங்கள் காண்பீங்க. அதனால் விவசாயிகள், சிறு தொழில் செய்கிறவர்கள், மீனவர்களுக்கு விரோதமாக தந்திரமான சட்டங்கள் இயற்றப்படும். அது இந்தியாவிலும் நடக்கும். சிறு தொழில்கள், விவசாயிகள், மீனவர்கள் இவங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி பாதிக்கும்படிக்கு, விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கும்படிக்கும், சிறு வியாபாரிகளுடைய தொழில்களை அபகரிக்கும்படிக்கும், மீனவர்களுடைய தொழிலை அபகரிக்கவும் சிறு தொழில்களை முடக்கவும் ஒரு தந்திரமான சட்டங்கள் தேசத்தில் இயற்றப்படும். நன்மைக்கு ஏதுவானதை போல தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாலே மறைந்திருக்கிற சதி திட்டம் மக்களை பாதிக்கிற சட்டமாக இருக்கும். அதனால் விவசாயம் முடக்கப்படும், சிறு தொழில்கள் முடக்கப்படும். தொழில் நகரங்களை குறிவைத்து தொழில் நகரங்களை முடக்குவதற்கான காரியத்தை செய்வார்கள். சிலர், ஒரு சிலர் வாழ்ந்திருப்பதற்காக பெரும்பாலான மக்கள் முடக்கப்படும்படியான காரியம்
இந்தியாவிலே கூட நடைபெறும். அதாவது மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி அவங்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்து சட்டம் இப்படி சொல்லுகிறது என்று மக்களை அடிமைப்படுத்துவது. இந்த மாதிரி காரியங்கள் தேசத்திலே உண்டாகும். இதெல்லாம் நம்ம மனதில் கொள்ளணும். அடுத்த ஒரு தீமை மருத்துவத்தினால் வரக்கூடிய தீமை. மருந்துகளின் மூலம் பயங்கரங்கள் உண்டாகும். அந்த மருந்துகள் ஜனங்களுடைய ஜீவனை பறிக்கும். பலமுள்ளவர்களை பலவீனர்களாக மாற்றிவிடும். அநேகரை செயலற்றவர்களாய் மாற்றிவிடும். பலவீனரை மரித்து போக பண்ணும் மருந்துகளால் உண்டாகிற பயங்கரம். இது மனிதரால் திட்டமிடப்பட்டு செய்யப்படும். மருத்துவத்துக்குள்ள அவர்கள் நுழைந்து உலக அளவில் அமெரிக்காவில் ஐரோப்பா நாடுகளில் உலகம் முழுவதும் கொண்டு செல்கிற மருந்துகள் தயாரிக்கிற பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாரு. உலக அளவில் அவங்க வந்து செயல்படுகிறார்கள். அவங்க தான் இந்த திட்டமிட்டு உலக அளவில் மரணத்தை பிறப்பிக்கிற மருந்துகள் உருவாக்கப்பட்டு தந்திரமாய் பலருடைய உயிரை அழிக்கும்படியான காரியத்தை செய்வார்கள். பாருங்கள், ஆண்டவர் டிசம்பர் முதல் ரெண்டாவது வாரத்தில் பேசினார். இப்போ பாருங்கள், இந்தியாவிலே ஒரு கம்பெனியில் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து, குழந்தைகளுக்கான மருந்து, உஸ்பெகிஸ்தானில் 18 குழந்தைகள் மரித்து போயிருக்கிறாங்க. விசாரணை தீவிரமாய் நடைபெறுகிறது. இதே மாதிரி சம்பவங்கள் இனி பெருகும். அதனால் நீங்கள் மருத்துவர்களை அணுகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இனி வாங்கக்கூடிய மருந்துகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாய் ஒரு மரண அலை உலகம் முழுவதும் வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். சரி, இப்படிலாம் பயப்படுத்துகிற காரியம் சொல்கிறீங்க, கொள்ள நோய் வருன்றீங்க, பஞ்சம் வருன்றீங்க, மருந்துகளால் ஆபத்து வருன்றீங்க, எப்படி நம்ம வாழ்கிறது இந்த உலகத்தில், நம்ம தப்ப முடியுமா? கடைசி காலம் இது கொடிதான காலம், இப்படித்தான் இருக்கும். இந்த கடைசி காலத்தில் தப்புவதற்கு ஒரு வழி இருக்கிறது. இயேசு அதை சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:36 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிற இந்த கொடிதான ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்பி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா! இதுதான் நமக்கு பாதுகாப்பு மருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவ பிள்ளைகள், ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். சபையிலே ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். ஊழியத்திலே ஜபத்தை அதிகப்படுத்துங்கள். வரப்போகிற கடைசி கால தீமையான காரியத்துக்கு நம்ம தப்பி நம்ம நலமோடு வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஜபம், ஜபம், ஜபம். ஜபத்தை தீவிரப்படுத்துங்க. உங்களுடைய வீடுகளில், குடும்பங்களில், சபைகளில் ஜபத்தை தீவிரப்படுத்துங்க. நீங்கள் ஜபித்தா என்ன நடக்கும்? எலியா காலத்தில் 3.5 காலம் கொடிய பஞ்சம், அரண்மனையில் இருந்த ராஜாக்கள் கூட தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. அரண்மனையில் இருக்கிற ராஜாவை பயந்து கலங்குறாங்க. ஆனால் எலியாவும் சாரிபாத் ஊரில் இருந்த விதவையின் குடும்பமும் ஒரு கஷ்டமில்லாமல் போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் பஞ்சத்தின் பாதிப்பை பார்க்கவே இல்லை. தேவன் அவளை போஷித்து பாதுகாத்தார். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து நடத்துவார். பஞ்சமும் பாதிக்காது, கொள்ள நோயும் பாதிக்காது. இந்த சாத்தானுடைய திட்டம், கொடூரம், மனிதர்களுடைய மருத்துவ திட்டமும் பாதிக்காது. அதற்கு ஒரே வழி ஜெபம். உங்கள் ஜெபத்தை தீவிரப்படுத்தணும் என்பது தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம். இதுதான் உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்ட காரியம். மற்ற தேசங்களை குறித்தும் இன்னும் சில தெளிவான காரியமும் பொதுவிலையினால் சொல்ல முடியாது. அது ஜெபத்திற்காக சொல்லப்பட்ட காரியம். ஜெபிக்கிற மக்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கருத்தாக ஜெபிக்கணும். வரப்போகிற தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கணும். நம்முடைய இந்தியா தேசத்தை கத்தர் விலக்கி பாதுகாக்கணும். ஆண்டவர் சொன்னது, உங்களுடைய இந்தியா தேசம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். இந்த தேசம் பாதுகாக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும். கொள்ள நோய் தாக்கம் இந்த தேசத்துக்குள் வரக்கூடாது. பஞ்சத்தின் பாதிப்பு இந்த தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. மரணங்கள் இந்த தேசத்துக்குள்ளே நுழையக்கூடாது.
அது எழுப்புதலை பாதிக்கும். அதனால நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். வரப்போகிற கொடிதான பஞ்சகாலம், கொடிதான கொள்ள நோய், இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், இதுவரை கேள்விப்பட்டிராத விதமாக இயற்கையினால பேரழிவுகள் இனி உண்டாகும். பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் கடல் சீற்றங்களும் இயற்கையினாலே உண்டாகிற சீதோஷண நிலை மாற்றங்களும் மக்களை ஸ்தம்பிக்க பண்ணிவிடும். சில பட்டணங்களிலே வாழ முடியாதபடி ஜனங்கள் பட்டணத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். சில பட்டணங்கள், பிரபலமான பெரிய பட்டணங்கள் கூட காலி செய்யப்பட்டுவிடும். அந்த அளவிற்கு பாதிப்புகள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாரும் வலதுகர முயற்சி, ஆண்டவரே வரப்போகிற இந்த கடைசி கொடிய காலத்தில் எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணும், எங்கள் மக்கள் பாதுகாக்கப்படணும், கொள்ள நோய் எங்கள் தேசத்துக்குள் வரக்கூடாது. இப்பொழுது பரவி வருகிற கொள்ள நோய், புதிதாய் உருவாக்கப்படுகிற கொள்ள நோய் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பஞ்சங்கள், பாதிப்புகள் எங்கள் தேசத்துக்குள் வந்துவிடக்கூடாது, எங்கள் ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கருத்தா 2 நிமிடம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. டிவியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், கருத்தாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே வரப்போகிற கொடிய நாட்களில் எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் பாதுகாக்கப்பட, இந்திய மக்கள் பாதுகாக்கப்பட, கொள்ள நோயினால் பாதிப்பை உண்டாகாதபடி, இயற்கையினால் பாதிப்பை உண்டாகாதபடி, ஆண்டவரே கொடிய பஞ்சம் எங்கள் தேசத்திலே பாதிப்பை உண்டாக்காதபடி நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்கள் இந்திய தேசம் பாதுகாக்கப்படுவதாக, இந்திய மக்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேசத்தை நீர் பாதுகாப்பீராக என்று ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவ துறையில் வரக்கூடிய ஆபத்துகள் ஜனங்களை பாதிக்காதபடி பாதுகாப்பீராக. விவசாயிகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எங்களுடைய விவசாயிகளை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுவீராக. பொல்லாத மனுஷிக திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போவதாக. மனிதர்களால் உருவாக்கப்படுகிற சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாகி போவதாக. அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், எழுப்புதல் உண்டாகவும், எழுப்புதல் அக்னி பரவவும், எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் ஊற்றப்படுவார். இதுவரை இல்லாத அளவில் ஒரு அபிஷேகத்தின் ஆண்டு. சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எழுப்புதல் அக்னி பரவ போகிறது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. எல்லாரதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. கரமுயத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீர் அனுப்ப போகிற அபிஷேகம், ஊற்ற போகிற ஆவியானுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இது அபிஷேகத்தின் ஆண்டு, இது வல்லமையின் ஆண்டு. தேவ வல்லமை சபைகளிலே வெளிப்பட போகிறது. ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எல்லா சபைகளிலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எழுப்பதில் அக்னி போட படுவதாக. ஆவியானுடைய அக்னி எல்லார் மேலும் இறங்குவதாக. அபிஷேகம், அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. யாவர் மேலும் ஊற்றப்படுவதாக. சபைகளிலே ஊற்றப்படுவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு உபத்திரவத்தின் ஆண்டு. சபை, இந்தியாவில் இருக்கிற சபை இதுவரை இல்லாத உபத்திரவத்தை சந்திக்க போகிறாரு. உலகம் முழுவதிலுமே சபைக்கு மிகுந்த நெருக்கம் வரப்போகிறாரு. அது எழுப்புதலுக்கு சாதகமாய் மாறும்.
சபையை ஒன்று ஒருவரை முடக்கிவிட முடியாது. எல்லா வலதுகரம் உயர்த்தி வரப்போகிற உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சபைக்கு வரப்போகிற உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். உலக அளவில் வரக்கூடிய உபத்திரவங்கள் பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். சபைகளுக்கு வரப்போகிற நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அதை எழுப்பதலை பரவச் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சபைகளை சுத்திகரிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற இந்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். சில அறிவிப்புகளை சொன்ன பிறகு தேவ வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு தரிசனம், 50 கோடி ஆத்மாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்தியாவில் 143 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும், பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்லவும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். 50 கோடி மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 5 கோடி பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இதுதான் தேவ திட்டம். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். இதில் இணைந்து செயல்படணும். எல்லாரும் வல்லதுகரம் உயர்த்தி ஆண்டவரே, 2030க்குள்ள 50 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க இயேசு உடிக்கிறார் ஊழியத்தை பயன்படுத்தும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே நீர் பயன்படுத்தும். இயேசு உடிக்கிறார் ஊழியத்தை பயன்படுத்தும். 50 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க இவர்களை பயன்படுத்தும். அந்த திட்டங்களை நிறைவேற்ற கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். சுவிசேஷத்தின் ஒளி தேசம் எல்லாம் எடுத்து செல்லப்பட இவர்களை பயன்படுத்தும். இந்த ஊழியத்தை பயன்படுத்தும். அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த திட்டத்தில் நீங்களும் இணைந்து செபிக்கலாம், செயல்படலாம். அதை குறித்த ஒரு விவரம் அடங்கின ஒரு சின்ன கைப்பிரதி வாலண்டியர்ஸ் கையில் இருக்குது, உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை வாங்கி வாசித்தா அந்த திட்டத்தை குறித்த முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியும். எதுக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி இந்த திட்டத்தில் இணைந்து செயல்படலாம் என்பது அதை அறிந்து கொள்ள வாலண்டியர்ஸ் கையில் இருக்குது, உங்கள் கையில் தருவாங்க. நீங்கள் வாங்கி அதை வாசித்து அதை அதற்காக ஜெபித்து இந்த திட்டத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, செயல்பட ஒப்பு கொடுக்கலாம்.